Hello, good morning students. This is Vijay Kumar, lecturer, mechanical department. Nama iniki paaka pora subject manufacturing process, adala unit 2, welding technology. So nammaloada course subject oda course code vandu N1ME301 irukku laya, idha nammaloada subject oda course code. So nama ipa subject ku la porom. Welding technology. வெல்டிங் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு வெல்டிங்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இருந்தாலும் என்ன அப்படிங்கிறது சொல்லிடுறேன். வெல்டிங் அப்படிங்கிறது ரெண்டு சிமிலர் மெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் ஒன்னோட ஒன்று ஒட்ட வைக்கிறது. ஸோ நம்ம இப்போ பேப்பர்லாம் என்ன பண்ண போறோம், கம்மு போட்டு ரெண்டு பேப்பரை ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிட போறோம். ஏதாவது வேற ப்ராடக்ட்னா வந்து ஒரு கம்மு போட்டு ஒட்டிடுறோம் இல்லையா, அதே மாதிரி மெட்டலை ஒட்ட வைக்கிற ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இந்த வெல்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெல்டிங் பட்டறை அப்படிங்கறதுலாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அததான் வந்து இங்க நம்ம வெல்டிங் டெக்னாலஜின்னு சொல்ல போறாங்க. இந்த வெல்டிங் டெக்னாலஜி எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போறாங்க, என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, அதை பத்தி தான் இந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிக்க போறோம். ஸோ இந்த பின்னாடி உங்களுக்கு வந்து இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கலன்னா, இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, இந்த போட்டுட்டு இருக்காங்களே, இதுதான் வந்து நம்ம வெல்டிங் ப்ராசஸ். இந்த கிளியர் ரெண்டு மெட்டல் இருக்கு, ரெண்டு மெட்டலையும் இந்த மாதிரி வச்சு வெல்ட் அடிக்க போறாங்க. இதுதான் வந்து வெல்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இப்ப சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். ஸோ டாபிக்ஸ் ஓவர் வியூ டு பி கவர்ட் இன் திஸ் யூனிட். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன டாபிக்லாம் வந்து நம்ம இந்த யூனிட்ல கவர் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு ப்ரீஃப் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ நீட் டு ஸ்டடி ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்ன, ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ இருந்தாலும் இன்னொரு தடவை ஒவ்வொரு யூருக்கு பார்த்துடலாம். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்ன, அதுக்கப்புறம் அபவுட் வெல்டிங், வெல்டிங்னா என்ன, வெல்டிங் எதுக்காக யூஸ் பண்றாங்க, வெல்டிங்ல என்னென்ன பண்ண போறோம். பிஃபோர் வெல்டிங் டெக்னிக் இன்ட்ரோடியூஸ் டு த வேர்ல்ட். ஸோ பிஃபோர் வெல்டிங் டெக்னிக், இந்த வெல்டிங் டெக்னிக் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம், இந்த வேர்ல்டில் வெல்டிங் டெக்னாலஜி இல்லாமல் அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ரெண்டு ப்ராடக்டை வந்து ஒன்னர் டுகெதர் மேக் பண்ணி ஒரு காம்போனண்ட்டோ ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்ண இந்த உலகத்தில் என்னென்ன பண்ணிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங். ஸோ கிளாசிஃபிகேஷன், வெல்டிங்கில் வந்து ஒரு வெல்டிங் மட்டும்தான் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸில் பண்ணலாம். ஸோ அந்த வெல்டிங்ஸ்லாம் என்னென்ன அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்க் வெல்டிங் அண்ட் இட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இந்த வெல்டிங் டெக்னாலஜியில் ஆர்க் வெல்டிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அதோட எக்யூப்மெண்ட்ஸ், அந்த வெல்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டிங், கிளாசிஃபிகேஷன் வெல்டிங், வெல்டிங்கில் என்னென்ன பண்ணாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் வந்து வெல்டிங்கே எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து கேஸ் வெல்டிங், ஆர்க் வெல்டிங்கிறது எப்படி சொன்னோம், அதே மாதிரி கேஸ் வெல்டிங்கிறது ஒன்னொரு டைப் அண்ட் இட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். அதே மாதிரி கேஸ் கட்டிங் ப்ராசஸ், வெல்டிங்கை வச்சு வெறும் ஒட்டு மட்டும்தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வெல்டிங் யூஸ் பண்ணி கட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த இதில். ஸோ அடுத்தது சால்டரிங், பிரேசிங். சால்டரிங்கிற வார்த்தை ஆல்ரெடி எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க எலக்ட்ரானிக் ஷாப்பில். ஸோ சால்டரிங், அதுக்கடுத்தது பிரேசிங், இது ரெண்டும் என்னென்ன அப்படிங்கிறத அதையும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃப்ளேம். அந்த ஃப்ளேம்ஸுங்கிறது வந்து வெறும் ஒன்றுமே இல்லை, தீ. அதாவது நம்ம வெல்டிங் அடிக்கிறதுல நம்மளுக்கு தீ வருது இல்லையா, அந்த வெல்டிங் அடிக்கிற தீயை தான் வந்து ஃப்ளேம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேம்ஸ் முதற்கொண்டு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ளேம்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட் வெல்டிங்கில். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ஸ். நீங்கள் இப்போ வெல்டட் ஜாயின்ஸ் ஆல்ரெடி ஒரு இடத்துல வெல்டிங் அடிச்சிருப்பீங்க. ஸோ அது எந்தெந்த மாதிரி வெல்டிங்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறது தான் இந்த டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ஸ். நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங்ஸ் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ஸ். இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம டோட்டலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக வந்து நம்ம சர்வே இன்ஸ்பெக்ட்னா தரவாக செக் பண்ண போகிறோம், எந்தெந்த டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். அதை என்னென்ன மாதிரி மெத்தட்லாம் நம்ம பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் ஆஃப் வெல்டிங் ஜாயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து வெல்டிங் டிஃபெக்ட்ஸ். வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது நான் இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸோ எந்த ஒரு காம்பன் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதில் என்னது இருக்காது, டிஃபெக்ட்ஸ் இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இருக்காது. டிஃபெக்ட்ஸ்னால் வந்து உள்ளக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன ஹோல்ஸு இல்லை காம்பனண்ட்டே உடஞ்சிருக்கிறது, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னென்ன மாதிரி வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வாட் இஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு முக்கியமான தெரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூஸ் ஆர் சேல். ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காம்போனண்ட் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன்னா மேனுஃபேக்சரிங், அதான் ப்ரொடக்ஷன்னா ஒரு காம்போனண்ட்டை நம்ம உருவாக்குறோம் அது எதுக்கு விற்கிறதுக்கு. ஸோ எதை யூஸ் பண்ணி, மேனுஃபேக்சர் மிஷின்ஸ் அண்ட் லேபர்ஸ், அந்த லேபர்ஸ் யூஸ் பண்ணி. இந்த கீழே இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோபோட்ஸ் தான் மிஷின்ஸ். இந்த ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த காரை வந்து ஃபுல்லுமே மேனுஃபேக்சரிங் பண்ணுது வித்தவுட் அ மேன் பவர் ஹெல்ப். இன்னும் ஃபியூச்சர் டெக்னாலஜியில் என்ன ஆக போகுது அப்படின்னா, எந்த ஒரு மேன் பவருமே இல்லாமல் இந்த மாதிரி ரோபோட்ஸ் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ண போகுது. ஓகேவா, ரைட். வாட் இஸ் மீன் பை ப்ரொடக்ஷன். ஸோ மேனுஃபேக்சரிங் என்ன பார்த்தோம், ப்ரொடக்ஷன் தான் என்னன்னு பார்க்க போகிறோம்.
ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நிறைய காம்போனன்ட். இப்போ ஒரு கார் செய்யறதுக்கு வந்து வெறும் காரோட பாடி மட்டும் எல்லாமே செஞ்சு ஒன்றாவே வந்துடாது, அதுக்கு என்னென்ன தேவை, டயர் தேவை, ஸ்டியரிங் தேவை, ஹார்ன் தேவை, அதுக்கப்புறம் ஹெட்லைட்ஸ், அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற டோர்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் காம்போனன்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்ஸை வந்து டுகெதர் ஒன்னா சேர்த்து நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்றது தான் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங். ஸோ இது நிறைய ப்ராடக்ட் சேர்த்து ஒன்னா உருவாக்குறது தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஏதாவது சம்திங் ஃபார் பர்பஸ்ஃபுல் யூஸ், இதுதான் வந்து மேனுஃபேக்சரிங்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ வாட் இஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், வை வி ஆர் ஸ்டடிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம். ஸோ அது ஏன் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ சஸ்டைனபிள் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இந்த இருக்குல்லையா, இந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லி இத்தனை மேலே இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணணும். ஸோ இதை கன்சிடர் பண்ணோம். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு இன்ஜினியராக நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு ப்ராடக்ட், ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்டை வந்து டிசைன் பண்ணி எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, டக்னோ ஓகே நம்ம டிசைன் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு இதுதான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் ஒரு காமனெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு காம்போனன்ட் ப்ரொடியூஸ் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நம்ம நிறைய நாலேஜ் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணி அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பண்ணணும். ஸோ ஏன்னா ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ங்கிறது நிறைய காஸ்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதுதான் இதில் ஃபஸ்ட்டு கன்சிடரேஷனாக சொல்லுவாங்க, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அது எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்தான் மக்கள் கிட்ட நம்ம கொண்டு போய் கம்மியான விலையில ப்ராடக்டை நம்ம சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பவர் கன்செப்ஷன், அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நம்மளுக்கு பவர் தேவைப்படுது, ஸோ அது வந்து நம்மளோட டிசைன்குள்ள சூட்டபிள் ஆகுதா அப்படிங்கிறது இது கண்டுபிடிக்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஒரு காம்போனன்ட் எடுக்கிறீங்க, ஒரு வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு 10 கிலோ ஒரு மெட்டல் கொடுக்குறாங்க, அந்த மெட்டலில் உங்களுக்கு வெறும் 7 கிலோ மெட்டல் தான் தேவைப்படுது, அந்த 7 கிலோ மெட்டலை மட்டும் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, மீதி 3 கிலோ வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த 7 கிலோவுமே அதே மாதிரி என்ன இருக்கக்கூடாது, இதை கொண்டு போய் ஒரு தடவை யூஸ் பண்ணால் அதை திருப்பி ரீயூஸ் பண்ணாத அளவுக்கு நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. என்றைக்குமே ஒரு ப்ராடக்டை வந்து ரீயூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷனல் சேஃப்டி, ஆப்ரேஷனல் சேஃப்டி அப்படிங்கிறது வந்து எல்லா காம்போனண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணத்தில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப்டி நம்ம ரெக்கமெண்டேஷன் வைக்கணும். ஸோ அந்த சேஃப்டிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பர்சனல் ஹெல்த், யாருக்குமே அந்த ப்ராடக்டால் யாருக்குமே அது அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஸோ என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லினஸ், நான் அதே மாதிரி சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளும் மக்கி போகிற மாதிரி அதை என்விரான்மெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம என்விரான்மெண்ட்டில் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு தான் நான் இந்த காம்போனண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணணும். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு வெல்டிங், வெல்டிங் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஜாயினிங் ஆஃப் டூ சிமிலர் மெட்டல்ஸ் வித்தவுட் அப்ளைங் ப்ரெஷர். ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம அழுத்தம், அழுத்தம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ளை ப்ரெஷர் வச்சு அப்ளை பண்ணியோ இல்லை ப்ரெஷர் வச்சு அப்ளை பண்ணாமல் லைட்டாக மேலே வச்சோ ரெண்டு ஹீட்டை வச்சுமே நம்ம ஒட்ட வைக்கிறது. சிமிலர் மெட்டல்ஸ்னால் ரெண்டுமே ஒரே மாதிரி உலோகம் மெட்டல்ங்கிறது அந்த அந்த மெட்டல் இருக்குல்ல, அந்த மெட்டல் வந்து ரெண்டுமே ஒன்றா இருக்கிற மெட்டலை. ஸோ ஃபில்லர் மெட்டீரியல், ஒரு அடிஷ்னலாக ஒரு டிவைஸ் வந்து ஃபில்லர் மெட்டல் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், அந்த அடிஷ்னலாக ஒரு டிவைஸை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த வெல்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த இவர் கீழே இங்கே வச்சுட்டுருக்காரு இல்லையா, ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து இவர் ஒட்ட வச்சுட்டுருக்காரு. இது வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கையில் ஒரு விஸ்லர் ராட் வச்சிருக்காரு, இந்த ரெண்டு மெட்டலையும் ஹீட் பண்ணி இதை ஒட்ட வைக்கிறாரு. இதுதான் வெல்டிங்கோட பேசிக் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பிஃபோர் வெல்டிங், பிஃபோர் வெல்டிங், வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரிவர்ட்ஸ் ஜாயின்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல ரிவர்ட் ஜாயின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு நீடில் இந்த இடத்துல ரெண்டு பிளேட்டை வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த ரிவர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைடில் பார்த்துட்டு இருக்கீங்களே அந்த பிரிட்ஜு, இது வந்து கல்கட்டாலேயே இருக்கிறதுலேயே மிகப்பெரிய பிரிட்ஜு, ஸோ ஹவுரா பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜ் வந்து என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் வெல்டிங் டெக்னாலஜின்னு ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இந்த பிரிட்ஜை ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ரிவர்ட்ஸ் வச்சு 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 தான் ஃபுல்லுமே கட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா, ஒரு இடத்துல கூட வெல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி எடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வரைக்கும் இந்த பிரிட்ஜு வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிது, ரொம்ப டன்ஸ் அண்ட் டன்ஸ் கணக்கான ஹெவி மெட்டல்ஸ் வந்து இந்த இதில் ஹெவி லோட்ஸ் வந்து இந்த பிரிட்ஜில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்ததுக்கு ஃபுல்லுமே இந்த பிரிட்ஜு வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ரிவர்ட்டிங் செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ ஏன் இப்போ இது கொண்டு போகிறோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக தான் வெல்டிங் டெக்னாலஜி, ஏன்னா இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மிஷினை வச்சு நம்மளால் எல்லா இடத்துலையும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஸோ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வந்து இதை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெல்டிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெல்டிங்கில் பிளாஸ்டிக் வெல்டிங் அண்ட் ஃபியூஷன் வெல்டிங் அப்படின்னு சொல்கிறேன். பிளாஸ்டிக் வெல்டிங் வந்து அப்ளை மீன்ஸ் ஆஃப் ப்ரெஷர், ஒரு இடத்துல அழுத்தம் மட்டுமே கொடுத்து அந்த இடத்துல ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஒட்ட வைக்கிறது தான் பிளாஸ்டிக் வெல்டிங் சொல்லுவாங்க. ஃபியூஷன் வெல்டிங், ஃபியூஷன் வெல்டிங்னா நம்ம நார்மலாக ஒரு இடத்துல ஹீட்டை க்ரியேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அந்த மெட்டல் உருகிற அளவுக்கு நம்ம கொண்டு போய் அதை வந்து மெல்ட் பண்ணுறது தான் ஃபியூஷன் வெல்டிங் சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸிமம் இந்த இடத்துல எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபியூஷன் வெல்டிங் அப்படிங்கிறது தான் அதிகமான இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவ்னஸ்னாவும் அதிகமாக கொடுத்துட்டு இருக்கு. ஓகேவா,
ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல கவர் பண்றது வந்து பில்டிங்னா என்னன்னு பார்த்தோம், பில்டிங் ப்ராசஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தோம், ஸோ அபவுட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பில்டிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல வந்து என்னென்ன பண்ண போறோம்னா, அதுக்கு அடுத்து இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். கீழே இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஓகேவா, இந்த புக்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்ணி தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.